வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோயட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம் கேட்டீங்கன்னா, 80s kids 90s kids எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கேம். அந்த கேம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்மேன். எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்க, யார் கிரியேட் பண்ணாங்க, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வயசு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமோட டெவலப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம்கோ. இந்த கேமோட டைரக்டர் யாருன்னா டோரு இவாட்டானி. டிசைனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோஷியோ. இந்த கேம் லான்ச் ஆன ஏர் பார்த்தீங்கன்னா July 1980 லான்ச் ஆயிருக்குது. டோரு இவாட்டானி கூட சேர்ந்து 9 பேர் இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவாட்டானிக்கு முதலே ஒரு கண்டிஷன் போட்டார், அது என்னன்னா இது உமனுக்கும் பிடிக்கணும் ஆஸ் வெல் அஸ் மென்னுக்கும் பிடிக்கணும், அதுதான் அந்த கண்டிஷன். ஏன்னா மோஸ்ட் வீடியோ கேம்ஸ் அந்த டைம்ல வந்தது பார்த்தீங்கன்னா பார் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. அதனால பாய்ஸ் தான் அதிகமாக டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. இதை உடச்சி எறியணும் அந்த காரணத்துக்காக தான் கேர்ள்ஸ் வளர மாதிரி இவர் கிரியேட் பண்ணலான்னு இருந்தாரு. முதல்ல நான் சொல்லுவேன், எந்த கேமாக இருந்தாலும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இப்படி தான் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டாங்கன்னு. ஆனால் இவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. என்ன பண்ணியிருக்காரு, மனுஷன் ஒரு நாள் சாப்பிட உட்காந்துருக்காரு லஞ்சில். அப்போ என்னன்னு பார்த்து பீஸா வந்துக்குது. பீஸாவில் பார்த்தா ஒரு பீஸை காணும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பேக்மேனோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும். ஒரு பீஸாவில் ஒரு பீஸ் காணாம போன மாதிரி தான் அந்த வாய் தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, பார்த்துருக்கீங்களே, பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு மனுஷன். அதுக்கடுத்து இவர் வந்து ஃபேமஸ் காஸ்பர் அண்ட் ஃப்ரெண்ட்லி கோஸ்ட் டெலிவிஷன் சீரிஸ் யாராச்சும் பார்த்துருக்கீங்களே, கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீரீஸை வச்சு தான் 4 கோஸ்ட்டை ரொம்ப க்யூட் அண்ட் கலர்ஃபுல்லாக அதில் கொண்டு வந்தார் கேமில். முக்கியமாக இந்த விஷயத்தில் சொல்ல போன இன்னும் சிரிப்புனா இதில் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து டோஷியோ தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் டிசைனரு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி கொண்டு வந்தாருன்னா, ஒரு நாள் இவாட்டானி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் பழத்தை. சாப்பிடும் போது ஒரு மாதிரி கருக்கு மொருகுன்னு சவுண்டு வந்துக்குது. இந்த சவுண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டோஷியோ என்ன பண்ணியிருக்காரு, சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை எடுத்து கேமுக்கு போட்டார். இதுதாங்க இவங்க ஐடியா, இதாங்க இப்படி தாங்க இந்த கேம் வந்துச்சு. என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குதுல்ல, இவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படலைங்க, செம்ம ஈஸியாக இந்த கேமை கண்டுபிடிச்சி செம்ம ஹிட் ஆகிட்டு இருக்குது. யார் யாரெல்லாம் இன்னும் இந்த பேக்மேன் கேம் விளாண்டுருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட வியூஸை பொறுத்தது எங்களோட முன்னேற்றம் இருக்குது. பை.